ஹே ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஃபோர் ஹார்ஸ்மென் அப்போகாலிப்ஸி. இது 2022 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்க. இந்த படம் ஃபுல்லாக பரபரப்பாக போயிட்டுருக்கும். இந்த படத்தில் என்ன கதைன்னா, இயற்கை சீற்றங்களால் இயற்கை பேரழிவு இந்த உலகத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. மொத்த இயற்கை சீற்றமும் ஒரே நாளில் வரப்போகுது, அதுவும் ஒரே செகண்டில் வரப்போகுது. அந்த இயற்கை சீற்றத்தை ஒரு 3 சயின்டிஸ்டும் ஒரு 3 சோல்ஜர்ஸும் சேர்ந்து அந்த இதை தடுக்க போகிறாங்க. என்னென்ன சீற்றங்கள்னா, எரிமலை வெடிப்பு, வெள்ளப்பெருக்கு, திடீர்னு சுனாமி வர்றது, ஒரு பக் பாம்ப் போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி, பனிசரிவு, நிலநடுக்கம், திடீர் திடீர் மின்னல், வெள்ள பேரழிவு, அதே மாதிரி திடீர்னு கடலுக்கடியில எரிமலை வர்றது, பனி புயலுங்க, சூறாவளி, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மழை காடுகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வறட்சி ஆகி போயிட்டு நெருப்பு பிடிச்சி எரியற அளவுக்கு ஆகுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வெப்ப பேரலைகள்லாம் வரும், கடல் சுனாமிகள்லாம் வந்துட்டு நார்மலா வராது, திடீர் திடீர்னு வரும். அதாவது இந்த செகண்ட் தான் வரும் அப்படின்ற மாதிரி உலகத்தால கணிக்கவே முடியாது. இந்த வானிலை நிபுணர்கள் போர் வீரன் வந்துட்டு தப்பிச்சு ஓடி வரான். இன்னொருத்தன் அவனை வந்து புடிச்சிடற மாதிரி இருக்கு. அவன் சொல்றான், நீ வந்து இன்னும் தப்பிக்க முடியாது, இந்த உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் அழிய போகுது, நீங்களாம் வந்து சரணடைஞ்சா போதும், இப்ப எதுக்கு திடீர்னு இது மாதிரிலாம் சொல்றேன்ற மாதிரி அவன் கேக்குறான். இல்ல இல்ல, இந்த உலகம் அழிய போகுது, நீங்க பார்க்கதான் போறீங்க, இந்த உலகம் அழிஞ்சாலும் நாங்க சரணடைய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் நிக்கிற இடம் நில வெடிப்புன்னு சொல்ல முடியாது, எரிமலை வந்துதா என்ன நடந்ததுன்னே தெரியாது, ஒரு பெரிய பள்ளமே ஆயிடும். அவங்க இருந்த இடம் அப்படியே மண்ணுக்கடியில போய் புதஞ்சிடுது. உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குதுங்க. சாட்டிலைட்ல இருந்து வர சிக்னல் கூட யாருக்கும் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப நாசா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆராய்ச்சி கூடத்திலயும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 2 ஆர்மி சோல்ஜர்ஸ் அதே மாதிரி மலைப்பகுதியில நின்றுட்டு இருக்காங்க. திடீர் திடீர்னு பூகம்பத்தை அவங்க உணர்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, நாங்க இருக்கிற இடம் பூகம்பமா இருக்கு, எங்களால வந்து வேற எதையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உங்களால மட்டும் இல்ல, சாட்டிலைட்டே ஒர்க் ஆகல, டிவி எதுவுமே ஒர்க் ஆகாது இல்லைங்களா, எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடையாது, அதனால நீங்க இருக்கிற இடம் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் பூகம்பங்கள், திடீர் திடீர் சுனாமிகள், திடீர் திடீர் பேரழிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சரி, முடிவா என்னதான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து கால் பண்றாங்க. அவங்க ஒயர்லெஸ்ல வந்து கால் எடுக்கிறது அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு. அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா இங்க இல்ல, நான் தான் இருக்கேன், நானும் ஒரு சயின்டிஸ்ட் தான், சொல்லுங்க, நாங்க இருக்கிற இடம் எங்களால வந்து கூட முடியல, அளவுக்கு வந்து பூமி அதிர்ந்துகிட்டே இருக்கு, திடீர் திடீர் நிலநடுக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு இந்த ஹையர் அத்தாரிட்டி மேடம் சொல்றாங்க, அங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு, உலகம் முழுக்க பேரழிவு நடந்துட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு, இதை வந்து ஒரு வழியா கண்டுபிடிக்க முடியும் என்னால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த உலகத்தோட பேரழிவு முதல் முதல்ல எங்க ஆரம்பிச்சதோ அதோட லாஸ்ட் ரெக்கார்ட் இருந்தா போதும், அது வந்து கடலுக்கு அடியில தான் கண்டிப்பா அது ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அது எந்த இடம், அது எந்த நீர்நிலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கியூர் பண்ணலாம் ஒரு மாதிரியான ஒரு மேகங்கள் வரும், கருமேகமா வரும், ஆனா மழை பொழியாது, அது வந்து ஒரு மாதிரி புயலையும் ஒரு மாதிரி சூறாவளியையும் ஏற்படுத்துங்க, அதனால அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த டீம் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜீப் வந்து ஒரு வழியா போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மலையில வந்து சில சிக்னல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பெரிய ரெயின் ஃபாரஸ்ட், அந்த இடத்துல அவங்க செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. ஏன் திடீர்னு சூறாவளி வருது, ஆக்சிஜனோட லெவல் ஏன் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க போறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தா மரங்கள்லாம் ட்ரை ஆகி போயிடுச்சுங்க. இந்த பாலைவனம் இருக்கு இல்லைங்களா, அங்க எப்படி மரங்கள்லாம் இருக்கும், ஒரு இலைகள் கூட இருக்காது, திடீர்னு காஞ்சு போன மாதிரி, அதாவது நெருப்பே வந்திருக்காது, ஆனா மரங்கள்லாம் ட்ரை ஆகி அப்படியே மொத்தமும் அப்படியே காஞ்சு போயிருக்கும், அந்த நிலப்பகுதியே அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல வித்தியாசமான காளான்கள் வளர்ந்துருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த டீமும் இந்த காளான்கள் வளர்ந்துருக்கிறத நோட் பண்றாங்க. இந்த டீம் என்ன பண்ணுது, இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க இல்லைங்களா, அந்த வானிலை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, அவங்க வந்து வந்துட்டு இருக்கும் போதே அந்த காரோட இடத்துல பார்க் பண்ணிட்டு இவங்க அந்த மலை மேலே ஏறி போய் ஆராய்ச்சி பண்ணலாம்னு
போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாதி மரங்கள்ல எரிஞ்ச நிலையில, அதாவது ட்ரை ஆன நிலையில இருக்கு. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ரேடார் வச்சு செக் பண்ணி பார்க்கும் போது ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சிருந்து முடிச்சிடறாங்க. இதுக்கு ஒரே வழி, நம்ம மேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். குளோனிங் சிஸ்டம் நடந்தா தானே ஒரு மழை பெய்யும். அந்த மழையே பெய்யல, அதாவது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக ஆக அந்த இடத்துல அது நடக்க போறது கிடையாது. ஸோ வந்து நம்ம அதை வந்து எப்படி செயற்கையா உருவாக்கலாம்ன்ற மாதிரி அவங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது, பெரிய பெரிய சுனாமி அலைகள்லாம் வந்து திடீர்னு மழை பெய்யற மாதிரியும் இருக்கும், ஆனா மழை ஃபுல்லா மழையா இருக்காது. எங்கிருந்து தண்ணி எல்லாம் வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு திடீர்னு கருமேகங்கள் வந்து அந்த இடத்தையே ஃபுல்லா வந்து ஃபிளட் ஆக்கி அந்த டிரைவர் அந்த காரை வச்சுட்டு நின்னா இல்லைங்களா, அந்த காரோட அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு அந்த மழை திடீர்னு மழை பெய்யுது, அந்த மழை வந்து வித்தியாசமான மழையா இருக்கு. அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து தப்பிச்சு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ வந்து அந்த ரிமோட் ஏரியாவா இருக்கு, நோ சிக்னல் அது மாதிரி இருக்கிற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, லைட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு தீ மூட்டி நம்ம எங்க இருக்கிறோம்ன்றத வந்து யாருக்காவது தெரியப்படுத்தினா நம்ம இந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்படுவோம். அந்த சயின்டிஸ்ட்ல வந்து அந்த மேல் என்ன பண்றாரு, போயிட்டு தீய மூட்டுறாரு, விறகு கட்டையெல்லாம் எடுத்து போட்டு சுள்ளிகள் எல்லாம் எடுத்து போட்டு இந்த காட்டுல எப்படி தீ மூட்டுவாங்களோ அதே மாதிரி தீ மூட்டி அந்த இடத்துல வந்து புகையை வர வைக்கிறாரு. அந்த புகையை வந்து இந்த டீம் பாக்குறாங்க. ஒரு ரேடாரை கையில வச்சுக்கிட்டு எந்த இடத்து பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் அவங்க வந்து கணிச்சு அந்த ஹையர் டிபார்ட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அது எந்த இடத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு, அந்த தீ சீற்றம் ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லா கம்மியாயிருச்சு, கார்பன் டை ஆக்சைடும் மற்ற வாயுக்களும் ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 12 மணி நேரத்துல இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த சார்ஜன் சொல்லுவாரு. அதெல்லாம் கிடையாது, இன்னும் சில மணி நேரத்திலேயே வந்து இந்த உலகம் அழிய போகுது, ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீத் பண்ணுறதுக்கு கூட ஆக்சிஜன் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கனி சயின்டிஸ்ட் லேடி கண்டுபிடிச்சாங்க. அவங்க சொல்றாங்க நம்ம எப்படியாவது இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சோம்னா, அந்த இயற்கை சீற்றம் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சோம்னா, ஏன்னா இப்ப இயற்கை பேரழிவுனா ஒரு வெடிப்போ நிலவெடிப்போ ஏற்பட போகுது, இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அது எந்த இடம் அக்யூரட்டான இடம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பாம்பு போட்டோம்னா அந்த எரிமலையோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் சைலண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, இந்த வானிலை மேகம் வந்து இதுக்கப்புறம் மழை வர போறது கிடையாது, ஏன்னா ஃபுல் ஆக்சிஜன் கம்மியாயிருச்சு, மழை வர்றதுக்கு வானத்துல ஒரு பாம்பு போடணும், அப்பதான் அந்த மேகங்கள்ல திடீர்னு மழை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த எரிமலை கண்டிப்பா வரப்போது, இந்த எரிமலையை அணைக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா, அதுக்கு மழை வேணும்ன்ற மாதிரி இவங்க வந்து அதை கணிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லி இவங்க நெருப்பை அங்க மூட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நெருப்பு மூட்டுறதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்க சிக்னல் கொடுக்குறாங்க, சரி அந்த டீமை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போறாங்க. வழியில இவங்க ட்ரை பண்றாங்க ஹையர் டிபார்ட்மெண்ட்க்கு, அங்க வந்து அவங்களுக்கு கனெக்ஷனே கிடைக்கல. மெயின் அந்த நாசா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கனெக்ஷனே அவங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா ஃபுல் சிக்னல் எல்லாமே டிராப் ஆயிடுச்சு, நோ சிக்னல்னு இருக்கு. சரி நம்ம கரெக்டான ஸ்பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, வேற ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆண்டனா இருக்கிற மாதிரி இடத்துக்கு போயே ஆகணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. சரி ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம்னு பார்த்தா அங்க போய் அது வந்து எதிரிகளோட இடங்க, அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்க போனாங்க இங்க இருந்தவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாங்க. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விதமான காளான் வந்து வளர்ந்துருக்கு. அது எப்படியாப்பட்ட இடத்துல வளரும்னா, எரிமலை பக்கத்துலதான் வளரக்கூடிய காளான்கள், அது வந்து சாதாரண நிலப்பரப்பையும் வளர்ந்துருக்குது. இது மேல நம்ம காலை தெரியாம ஸ்டெப் இன் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் வரும், கேஸை நம்ம வந்துட்டு சுவாசிச்சோம்னா கண்டிப்பா மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரின்னு அந்த சிக்னல் வர டைரக்ஷன்ல போயிட்டா அவங்கள மீட்டுறாங்க அந்த இடத்துல இருந்துட்டு. அந்த இடத்துல இருந்து மீட்டுட்டு சரின்னு இவங்க வந்துட்டு எல்லாருமே ஒரே ஜீப்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த இடத்துல திடீர்னு திடீர்னு வந்து நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த மலையே மொத்தமா சரியில அளவுக்கு போயிடுது, வேகமா அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பக் பாம் போட்ட மாதிரி வித்தியாசமான பூச்சிகள் வந்து பறந்து வருதுங்க, அது வானத்துல இருந்து அப்படியே மொத்தமா வருது. அதாவது பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க, உலகம் அழியும் போது வெட்டுக்கிளிகள் மாதிரியான பக் எல்லாம் வரும், ஃபார்ம் ஆகி வரும், அது பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் நல்லது பண்ற பேர்ட்ஸ் எல்லாம் அதுங்க சாப்பிட்டுரும் அப்படின்ற மாதிரி. உலகத்துல பறவைகளே இல்லைன்னா விவசாயம்ன்றது ஒண்ணுமே இருக்காது இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு கொடிய பக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இவங்களை அப்படியே துரத்துதுங்க. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியல, டக்குன்னு இவங்க வண்டியை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் பின்னாடி வந்து ஏறினாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, அது மொத்தமும் ஃபார்ம் ஆகி ஒரு கூட்டமா கருப்பா இருக்கும், அந்த இடத்துல போட்ட உடனே பாதி அந்த பூச்சிகள் வந்து அழிக்கப்பட்டுருது, அவங்கள துரத்துறத நிறுத்திடுது, இவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் அந்த இடத்த கரெக்டான இடத்த எக்ஸாக்ட் பிளேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஆண்டனா இருக்கு, அந்த ஆண்டனா மேல ஏறி நமக்கு ஏதாவது சிக்னல் கிடைக்குதா இல்லையான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காட்டு வழியா அவங்க நடந்து போறாங்க. போற வழியெல்லாம் மரங்கள்லாம் எரிஞ்சு எரிஞ்சு போய் கிடக்குங்க, திடீர் திடீர்னு காட்டுல தீயெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கு. இவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, அதுவும் வந்து எதிரிகளோட இடம்ன்ற மாதிரியே இருக்குது. அந்த இடத்த இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் போற
போறாங்க, ஒரு திடீர்னு கன் ஃபயர், எதிரி நாட்டுக்காரன் இருக்கான், இவங்களை சுட வராங்க, அவனை பார்த்து இவங்க சுட்டுறாங்க. நம்மளோட வீரர்கள் வந்ததுல ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருது, அவரை போய் நீயே ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த சர்ஜன் சொல்லிடுறாரு. இவர் உள்ள போயிட்டு செக் பண்ணலான்ட்டு ட்ரை பண்றாரு, அந்த இடத்துலயும் சிக்னல் கிடைக்கலங்க. இவங்க கீழே பேஸ்மெண்ட்ல இருக்காங்க. சயின்டிஸ்ட் லேடி என்ன சொல்றாங்க, இல்ல இங்கேயும் வந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்னு டென்ஷனா பேசணும்னு, கண்டிப்பா டவர் மேல ஏறி போனா சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் டவர் மேல ஏறி போய் செக் பண்ணலான்ட்டு போறாரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய பூகம்பம் வருது. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து தள்ளாடி தள்ளாடி அந்த இடத்துல இருந்து கீழே விழற மாதிரி ஆயிடுறாரு. இவங்க உள்ள இருக்கவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கலான்ட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. பூகம்பம் அடங்கிடுது, அந்த இடத்துல அவங்களுக்கு சிக்னலும் கிடைச்சிடுது. அந்த இடத்துல வந்துட்டு ஹையர் அத்தாரிட்டிக்கு பேசுறாங்க, அந்த நாசா மாதிரி இருக்கிற சென்டருக்கு பேசுறாங்க. இது மாதிரி நாங்க வந்து குறிப்பிட்ட இடத்துல நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் இருக்கு, இந்த சிக்னலை வந்து அவங்க உங்களுக்கு லாஸ்ட் ரெக்கார்டான மேப் அனுப்புறோம், அந்த உலகத்துல எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேரியலுக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அதை நீங்க கணிச்சு சொல்லிடுங்க, அந்த இடத்த நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் வரப்போற பெரிய பேரழிவை நம்ம தடுத்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மேப் அவங்களுக்கு அனுப்பணும்னா அவங்க அதை செக் பண்ணிட்டு சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்லி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுது, ஃபுல்லா கான்வர்சேஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அந்த நாசால இருக்கவங்களும் சொல்லிடுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் 30 செகண்ட்ல இங்க நீங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய பூகம் வரப்போது, முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க, இல்லைன்னா பேஸ்மெண்ட்ல போயிட்டு எங்கேயாவது இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிக்னலும் கட் ஆயிடுது, அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பம் வருது, அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்போ இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் வந்தாங்க இல்லையா, அவங்க கூட இந்த லேடி சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நான் சில காளான்களை பார்த்தேன், நீங்க பாத்தீங்களான்னு. ஆமா நான் அவங்களும் பார்த்தேன், அதுல கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த காளான் வந்து எங்க வளையும்னா கண்டிப்பா அந்த எரிமலைகள்லாம் வருது இல்லைங்களா அங்கதான் விளையக்கூடியது, பட் இது வந்து நார்மலான இடத்துல வருதுன்னா உலகமே அழிய போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஃபுல்லா வேற சில வாயுக்களை எல்லாம் இது உற்பத்தி பண்ணக்கூடியது, கொடிய விஷமான நோய்களை வந்து பரப்பக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இது எங்க இருந்து இது உருவாச்சுன்னு, அந்த காளான்ல வேற ஒரு கலப்பினமும் இருக்கு, இது நீர்நிலைகள்ல இருந்து வந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நீரோட வழியா போறாங்க. மேபி இந்த இடத்துல இருந்து அந்த காளான்கள் உற்பத்தி ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆமா இந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு, ஒரு கடல்ல கனெக்ட் ஆகுது. அந்த கடலுக்கு நடுவுல போனா கண்டிப்பா நம்மளால வந்து ரேடியேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும், பட் அங்க போறதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹெலிகாப்டராது வேணும் அப்படின்றாங்க. அந்த டவர்ல பேசியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஹெலிகாப்டர் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு ஹெலிகாப்டரும் ஒன்னோட ஒண்ணு மோதி அது வெடிச்சு போயிடுது. இவங்களை ரீச் ஆகிறது, ஏன்னா திடீர்னு ஒரு சூறாவளி வந்து அது ரெண்டு வெடிக்க வச்சிருது, அவங்கள ரீச் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இவங்க போயிட்டு இருக்காங்க, என்னடாது நமக்கு எந்த சப்போர்ட்டும் வரலையன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த சார்ஜன் சொல்றாரு, இங்க எதிரிகளோட இடத்துக்குள்ள இங்க ஒரு டவர் இருக்கு, இந்த இடத்துல போனா நமக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு கொஞ்சம் ஹெலிகாப்டர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அது வந்து ஹெலிகாப்டரோட குடோன், அந்த உடஞ்சு போன ஹெலிகாப்டர் எல்லாம் கிடக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல குடோன் இருக்கு, சரி நம்ம எல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. போகும்போது அந்த நீர்நிலைகள் இருந்துச்சு இல்லைங்களா அந்த இடத்துல ஏறி மாதிரி இருக்குங்க, அந்த நீர்நிலைகள்ல இருந்து பாம்பு போட்டா எப்படி வெடிக்கும், கீழே வந்து பூமி வெடிச்சுச்சுன்னா அந்த நீர்லாம் நெருப்பு குழம்பா மாறி சும்மா அப்படியே வந்து தெளிக்குங்க. இந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கு போலான்னு எப்படியும் ரீச் ஆயிடுறாங்க. அந்த இடத்துக்கு அங்கே இவங்க பதுங்கி பதுங்கி தான் போறாங்க, யாராவது இருக்காங்களான்னு. அந்த இடத்துலயும் சில எதிரிகள் இருக்கதான் செய்யறாங்க, அவங்க இவங்களை பார்த்து சுடுறதுக்கு ட்ரை பண்றாங்க, பட் வந்து அதுக்குள்ள இவங்க எப்படியோ உள்ள போயிடுறாங்க. ஒருத்தர் போயிட்டு அந்த பெரிய சார்ஜன் இருந்தார் இல்லைங்களா அவரும் அந்த பெரிய சயின்டிஸ்ட் ஒரு லேடி இருந்தாங்க இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருந்துடுறாங்க. இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் இன்னொரு சோல்ஜர் இருந்தார் இல்லைங்களா அவங்க மூணு பேரும் ஒரு ஹெலிகாப்டர்ல கிளம்பி முதல்ல மேல போறாங்க. அவங்களால ஸ்டார்ட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ஏரோட போர்ஸ் அவங்கள பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கு, அவங்களால மேல போகவே முடியல. மேல போறதுக்குள்ள இந்த பக்கம் இவங்க சிக்னல் ஏதாவது கிடைக்குதா, நம்ம டிபார்ட்மெண்ட்ட பேசலாமான்னு பேசுறாங்க. அவங்களுக்காக அனுப்பி வச்சிருக்க ஹெலிகாப்டரும் வெடிச்சிருச்சு, உங்களை ரீச் பண்ண முடியல அப்படின்னா அந்த சிக்னலும் அவங்களுக்கு சரியா கேட்கல. அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, இருந்தாலும் அவங்க கேட்டுட்டு எனக்கு கரெக்டான டைரக்ஷன் சொல்லுங்கன்னு கரெக்டான டைரக்ஷன் அவங்க சொல்றாங்க. சரி நம்ம வந்துட்டு இருக்கிற இன்னொரு ஆர்மி ஹெலிகாப்டர் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம போகலாம். இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. திடீர்னு ஓட்டிட்டு இருந்தாரு இல்லைங்களா சார்ஜென்ட், இந்த லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. போற வழியில அவருக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுது, ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு போக ஆரம்பிச்சுன்னா இல்யூஷன் வரும் இல்லைங்களா. அப்ப ஃபோர் ஹார்ஸ்மேன பாக்குறாரு, அதாவது உலகம் அழியும் போது ஃபோர் ஹார்ஸ்மேன் வருவாங்க அப்படின்ற மாதிரி பைபிள்ல இருக்குதாங்க. அதே மாதிரி அந்த வசனங்கள் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே அந்த நாலு பேரும் வந்துட்டாங்க, அந்த உலகம் அழிய போதுன்ற மாதிரி இவங்க தான் எதிரி, இந்த எதிரியை வந்து கொலை பண்ணணும்ன்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அவங்க மூச்சு விட கூட திணறிக்கிட்டே அவங்க அந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை சொல்றாங்க. ஜோசப் என்ன பண்ணாரு சொல்லுங்க, அதாவது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது ஜோசப் என்ன பண்ணாரு சொல்லுங்கன்னு. ஜோசப் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்தாரு அப்படின்னு, என்ன பாவ மன்னிப்பு கொடுத்துருங்கன்ற மாதிரியே பேசிக்கிட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா
ஆயிடுச்சு, உங்களுக்கு இல்யூஷன் வந்திருக்கு, இந்த உலகம் எல்லாம் அழிய போறது கிடையாது, நம்ம காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிஜன் எடுத்தோன்னே அவரு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வராரு. டக்குன்னு என்ன பண்றாரு, நான் ஓட்டுறேன்னு அவர் ஓட்டிட்டு போறாரு. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, அந்த சிக்னலை கரெக்டா கண்டுபிடிச்சு, அந்த இடத்துல சூறாவளி அடிச்சிட்டு இருக்கு, அதனால எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, ஹெலிகாப்டரோட கதவை திறக்க முடியாதுன்ற மாதிரி சார்ஜன் சொல்றாரு. சரி வேற என்ன வழிதான் இருக்கு, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, இந்த ஹெலிகாப்டரை வெடிக்க வைக்கிறதா அப்படின்றது சயின்டிஸ்ட் வந்து புரிஞ்சுப்பாங்க. டக்குன்னு அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நாசாக்கு சிக்னல் கிடைக்குது. சிக்னல் கிடைச்சோன்னா அந்த இடத்துல இவங்க பேசுறாங்க. இதே மாதிரி அந்த கரெக்டா அந்த பெரிய எரிமலை வரப்போகுது இல்லைங்களா, அந்த கடலுக்கு நடுவுல அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நாங்க ஓட்டிட்டு போற ஹெலிகாப்டரை வெடிக்க வைக்க போறோம், வேற வழி கிடையாது, ஐயோ அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுது, என்னால முடியல, எனக்கு டயர்டா இருக்குன்னு இந்த சார்ஜன்ட் வந்து அந்த ஹெலிகாப்டரை ஓட்டாம டக்குன்னு வந்து கீழே உட்காந்துக்கிறாருங்க. இந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பட்டன் அமைக்கிறாங்க. அதை அப்படியே சுத்திக்கிட்டு கரெக்டான பாயிண்ட், அதாவது எரிமலை எங்க இருக்கோ அந்த பாயிண்ட்ல போயிட்டு கரெக்டா இந்த ஹெலிகாப்டர் ஹிட் ஆற மாதிரி செட் பண்ணிட்டு இவரை என்ன பண்றாங்க, கைத்தாங்களா பிடிச்சி தூக்கி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்க சில வசனங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு டக்குன்னு எக்ஸிட் பட்டனை ஓபன் பண்ணி எப்படியோ ட்ரை பண்ணி அந்த கதவை திறந்து அந்த கடல்ல இவங்க ஒரு பக்கம் குதிக்கிறாங்க. கரெக்டா அந்த ஹெலிகாப்டர் போயிட்டு அந்த சுனாமி வருது இல்லைங்களா எரிமலை, அந்த இடத்துக்கிட்ட கரெக்டா போய் மோதுது. அது மோதுறதுக்கும் அந்த எரிமலை வெடிக்கிறதுக்கும் கரெக்டான டைமா இருக்கு. அதே சமயத்துல இவங்க வானத்துல பறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பாம்ப் அந்த இடத்துல அந்த கிளவுட்ஸுக்கு மேல போட்டு அதை வெடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கண்டென்ஸ் ஆயிட்டு மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அந்த பாம்ப வெடிக்க வைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. இங்க கீழே இவங்க ஹெலிகாப்டர் வெடிக்க வச்சிடறாங்க. ஆனா இவங்க கரை ஒதுங்கி கரைக்கு வந்துடுறாங்க. அவங்க அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் வெடிச்சதை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து தரையிறக்கி இவங்க கிட்ட வந்து மீட் பண்ணிருக்காங்க. உலகத்தோட பேரழிவு இவங்க தடுத்துட்டாங்கன்ற மாதிரி சேட்டலைட்டோட சிக்னலும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. இவங்க கிட்ட வந்துட்டு கான்வர்சேஷன் கான்டாக்ட் பண்ற அளவுக்கு சிக்னலும் கிடைச்சிருது. கடைசியா அந்த 4 ஹார்ஸ்மேன் வந்தாங்க இல்லைங்களா, அவங்க திரும்பி அப்படியே ரிட்டர்ன் போற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த சின்ன க்ரூவா இருந்தாலும் அவங்க ஃபுல்லா சயின்டிபிக் தியரிஸ் எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு சைட்லையும் செஞ்சிருப்பாங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பயங்கர பரபரப்பா இருக்கும், ஆனா கதை ரொம்ப சின்னதா தான் இருக்கும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.